கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய உணவு வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நாம் கர்த்துடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானிக்கின்ற போது ரோமாபுரியார்களது நிருபம் 13:8 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களை பார்த்து சொன்னபோது, அல்லது அழைப்பை பெற்றவர்களை பார்த்து சொன்னபோது, நீங்கள் பிறனை நேசியுங்கள் என்று சொன்னார். நீங்கள் என்னை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசியுங்கள் என்று சொன்னார். குறிப்பாக உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வார்த்தைகளிலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒரு உண்மையான அன்போடு கூட நீங்கள் யாவரையும் நேசிக்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் எவ்வண்ணமாய் அன்பு கூறுகிறோமோ அப்படியே காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிப்போம். ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அன்பை வெளிப்படுத்துவோம். ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக சுதந்திரத்துக் கொள்வோம். ஆண்டவர் அப்படி உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகத்திலே வாழுகின்ற கொஞ்ச நாட்களுக்குள்ளே நாங்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பீராக. குறிப்பாக எங்களை விரோதிக்கிறவர்களை நாங்கள் அதிகமாய் நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்ய பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அது நிமித்தமான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலும் நாங்கள் அதிகமாய் சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். ஆமீன்.